dear students இன்னைக்கு நாம பார்க்க போற எக்சர்சைஸ் 14 ஏ அது வந்து ஃபோர்ஸ் தான் பார்க்க போறோம் யூசிங் தி லைன் செக்மெண்ட்ஸ் a, b and c given alongside சோ இப்ப பார்த்தா லைன் செக்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இத நாம மெஷரும் பண்ணியாச்சு சரிங்களா புக்ல கொடுக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் லைன் செக்மெண்ட் கொடுத்திருப்பாங்க நாம மெஷர் பண்ணனும் சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா மெஷர் பண்ணி அதுக்கான ஆன்சர் போட்டுக்க சோ ஃபர்ஸ்ட் a ன்னு பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் இருக்கு b வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருக்கு c வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்கு சோ இங்க பாருங்க a செம்ல கன்ஸ்ட்ரக்ட் a லைன் செக்மெண்ட் ஈக்குவல் டு a + b சோ என்ன சொல்றானே a ன லைன் செக்மெண்ட் இருக்கு b ன்ற லைன் செக்மெண்ட் இருக்கு இது ரெண்டையும் நாம ஆட் பண்ணா எவ்வளவு ஆன்சர் வருதுன்னு பார்க்க போறோம் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் a லைன் செக்மெண்ட் ஈக்குவல் டு a + b சோ அப்படி பாக்கும்போது சோ a + b ஈக்குவல் a வோட வேல்யூ என்னது 4 சென்டிமீட்டர் பிளஸ் b வோட வேல்யூ என்ன 3 சென்டிமீட்டர் நம்ம ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னா 7 சென்டிமீட்டர்னு வரும் சோ நாம என்ன பண்ணனும் 7 சென்டிமீட்டருக்கு லைன் செக்மெண்ட் வரையணும் நீங்க வந்து வரையும் போது ரூலரால வரையணும் சோ இங்க 7 சென்டிமீட்டர் நான் வரையினா உங்களுக்கு தெரியாது அதனால என்ன பண்றேன் நான் மேனுவலா வரையறேன் சோ நீங்க வந்து ரூலர் வச்சு என்ன பண்ணனும் 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரையணும் சரிங்களா சோ நாம வந்து என்ன பண்ணிடலாம்னா a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் b ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் சோ ரெண்டுத்தையும் நாம என்ன பண்றோம் ஆட் பண்றோம் இந்த வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க a + b னு கொடுத்திருக்காங்க சோ a ஓட வேல்யூ 4 சென்டிமீட்டர் b ஓட வேல்யூ 3 சென்டிமீட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 7 சென்டிமீட்டர் இருக்கு சோ நாம என்ன பண்றோம் 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரையறோம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க கன்ஸ்ட்ரக்ட் a லைன் செக்மெண்ட் ஈக்குவல் டு 2a - b சரிங்களா 2a - b னு கொடுத்திருக்காங்க சோ இதல பாருங்க 2a - b 2 அப்படியே போடுறோம் இதல வந்து a ஓட வேல்யூ எவ்வளவுனா 4 சென்டிமீட்டர் இங்க கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப 2 * 4 - b ஓட வேல்யூ என்னது 3 சென்டிமீட்டர் சோ இங்க வெளிய வந்து நாம சென்டிமீட்டர் எழுதலாம் சரிங்களா டோட்டலா வெளிய நாம என்ன பண்ணலாம் சென்டிமீட்டர் எழுதலாம் 2 4 = 8 - 3 சென்டிமீட்டர் சோ ரெண்டு தி மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 5 சென்டிமீட்டர்னு கிடைக்குது சோ நாம என்ன பண்றோம் ரூலர் எடுத்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரையறோம் சரிங்களா சோ நம்ம என்னோட ரூலரை வச்சு நாம வரையினா உங்களுக்கு தெரியாது சின்னதா இருக்கும் ரொம்ப சோ நீங்க என்ன பண்ணனும் ரூலரை வச்சு ஒரு நோட்ல வரையறோம் சரிங்களா இது பாத்தீங்கன்னா using the line segment a, b and c given alongside குடுறாங்க சோ இது a b c னு குடுறாங்க இங்க நாம ரெண்டு சமயமே பார்த்தது வந்து a உம் b மட்டும் தான் பாத்துறோம் சோ நெக்ஸ்ட் c d ல நாம வந்து c பத்தி பாப்போம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டிக்கே லைன் செக்மெண்ட் ஈக்குவல் டு a + b னு குடுறாங்க a + b சோ a ஓட வேல்யூ இங்க கொடுத்தாச்சு 4 சென்டிமீட்டர் b ஓட வேல்யூ 3 சென்டிமீட்டர் சோ ரெண்டுத்தையும் நாம ஆட் பண்ணும்போது 7 சென்டிமீட்டருக்கு நாம என்ன பண்ண போறோம் 7 சென்டிமீட்டருக்கு லைன் செக்மெண்ட் வரைய போறோம் சரிங்களா அதே மாதிரி construct a line segment equal to 2a - b அப்படினும் போது 2a - b a ஓட வேல்யூ என்னது 4 b ஓட வேல்யூ 3 சென்டிமீட்டர் சரிங்களா அப்ப 2 4 = 8 8 - 3 5 சென்டிமீட்டர் நாம என்ன பண்றோம் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரையறோம் இது மேனுவலா தான் வரையிருப்பேன் சோ நீங்க என்ன பண்ணனும்னா உங்க ரூலர் எடுத்து நீங்க வரையணும் அப்பதான் கரெக்ட்டா மென்ஷன் ஆகும் சோ இதுல நான் 5 சென்டிமீட்டர் ரூலர் எடுத்து வரையினா ரொம்ப சின்னதா இருக்கும் அதனால நான் மேனுவலா வரையிருக்கேன் சோ நீங்க இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணனும் கொடுத்திருக்க வந்து வேல்யூக்கு ஏத்த மாதிரி நாம என்ன பண்ணனும் லைன் செக்மெண்ட் வரையணும்